முதல்ல மாற்றம் வேணுங்கிறத முதல்ல எல்லாருமே அதுதான் முதல் முதல் திருப்பு முனை. அதுதான் இப்போ இருக்கிற உலகம் ஒரு மாற்றத்துக்கு ஒன்று ஏற்படணும். நீட்டு சொல்லும்போது என்ன விதமான மாற்றம் சாத்தியம்? ஏன்னா சும்மா சாத்தியம் இல்லாத கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கம்யூனிஸ்ட் காரங்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் கம்யூனிஸ்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உலகம் மாறிடும்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் கம்யூனிஸ்ட் ஆக முடியுமா? முடியாது. இல்லை இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே எங்க மதத்துக்கு வாங்க உலகம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் சாத்தியம் இல்லை. மாற்றணுங்கிறது முதல் கருத்து, அதுக்கு எல்லாரும் முதல்ல வரணும். ரெண்டாவது கருத்து வந்து என்ன மாற்றம் சாத்தியம்ங்கிறத ரெண்டாவது சிந்திக்கணும். சாத்தியமானது என்னங்கிறது ஒரு சிந்தனைக்கு எடுத்துட்டோம்னு சொன்னா சாத்தியம் இல்லாதெல்லாம் டெலிட் பண்ணணும்னு சொன்னா சாத்தியமானது எதுங்கிறதும் கண்டுபிடிச்சிக்கலாம். எத்தனையாவது சாத்தியங்கள் கூறுகள் சொல்லலாம், இது சாத்தியமா அது சாத்தியமானு பார்க்கும்பொழுது எது சாத்தியம்ங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா சாத்தியமானதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம செயல்பட முடிஞ்சுன்னு சொன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சொல்லப்போனான்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் இவ்வளவு தூரம் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவைக்கு அதிகமாக உழைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 3 மணி நேரம் உழைச்சா போதும், 3 மணி நேரம் உழைச்சாலே அவங்களுக்கு மோர் தன் எனாஃப்ங்கிற மாதிரி எல்லா அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நாமும் எத்தனையோ நாள் கணக்கில் கிடைக்கும், ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து நல்லமா பண்றோம், அவ்வளவு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில சிந்தனை அமைப்புகளை நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் என்னங்கிறதெல்லாம் நம்ம மறுபரிசீலனம் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஒரு கருத்துக்காக தான் நம்ம என்ன சொன்னா ஸ்ரீ பகவத் பாதைன்னு சொல்லி நாங்கள் ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். முடிஞ்சுன்னு சொன்னா நீங்க அந்த புக்கை படிங்க. அதில் நம்ம சில சஜஷன்களை சொல்லியிருக்கோம். இப்போ மாறுறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, எப்படி மாற்றலாம் நம்ம ஒரு சில ஐடியா. இப்போ இதெல்லாம் வந்து நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் காணாது. மொத்தத்தில் இது வந்து இப்படி ஒரு கருத்து வந்து சமுதாய லெவலில் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதில் உள்ள சாத்தியக்கூறுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு வந்துன்னா நம்ம சொல்கிறது தவறாக கூட இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கிடக்கூடிய லெவலையும் இருக்கலாம். அதை ஒரு மறுபரிசீலனைக்கு ஒரு பரிசீலனைக்கு எடுக்கிறதுக்காவது முதல்ல வந்து இந்த கருத்து வந்து எல்லார்டையும் சென்றடைகிறது கொஞ்சம் தேவையான ஒன்று. அதுக்கு பிறகு சாத்தியமா சாத்தியம் இல்லையா, எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை, இதோடையும் இன்னும் ஈஸியாக சாத்தியமாக வேற ஏதாவது இருக்காங்கிறதையுமே கூட நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் நம்ம வந்து ஒரு கருத்து மாற்றம் தான் வந்து உலகியல் மாற்றமாக மாற முடியும். அதனால முதல்ல மாற்றம் வேணும், எப்படி எது சாத்தியம்ங்கிறத சிந்திக்கணும். அதை வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்குள்ள ஒரு பகிர்வும் ஏற்படணும். தோல்வி அடையுது வெற்றி பெறுதுங்கிறதெல்லாம் உழைக்கிறவன் ஒரு கஷ்டப்படுறான், உழைக்காதவன் செல்வ செழிப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு அணுகுமுறையில் நம்ம என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கலாம். ஐயா, இதை பத்தி ஒரு கேள்விங்க. இப்போ மனித சரித்திரத்துல இப்போ வரலாறுல சொல்றாங்க ஐயா, அந்த ஒரு சந்திரகுப்தர் காலத்துல வீட்டை வந்து பூட்டே போட மாட்டாங்க, அப்பெல்லாம் ராமர் ராஜ்யத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சரித்திரத்துல எப்பவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்களாயா? இல்ல, முன்னால வர்றதுக்கு எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளா இருக்குது. சொல்ல போனான்னு சொன்னா அமெரிக்காவே வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு நினைச்சு அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா தான் எங்கேயோ இருந்து அமெரிக்கா தான் உலகத்தையே ஆட்சி படைக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள பொசிஷனுக்கு வந்திருக்கு. மொத்தத்துல எல்லாமே வந்து இப்போ ரெண்டாவது நம்ம இப்ப இந்தியாவை பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சு அடிமைப்படுத்திட்டாங்கிற மாதிரி அது ஒரு ஒரு கெட்ட செய்தியாகத்தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போயிருக்கு. இப்போ உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு அம்சமா தான் அது இருக்கு. ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரே நாடுன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ சொன்னா இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்கன்னு சொன்னா தமிழ்ல பேசுறாங்கன்னா எங்க வரைக்கும் கேட்கும், அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் கேட்கும். இப்ப இங்கிலீஷ்ல பேசி நம்ம உலகம் முழுசும் கேட்க வைக்கிறோம் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இப்ப எல்லாமே உலகமே ஒண்ணுதான், ஒரே நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதா வருது. இந்த ஒரே நாடுன்னு சொல்ல ஒரு டெக்ளரேஷன் தான் வரமாட்டேங்குது, வழியே உலகம் முழுசும் ஒரே நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருது. சொல்ல போனாங்கன்னா அந்த காலத்துல வந்து வெள்ளையனே வெளியேறுனாங்க, வெளியேறி அவன் நாட்டுக்கு போயிட்டான். இப்ப எங்களை கொஞ்சம் உங்க நாட்டுல கொஞ்சம் உங்க நாட்டுல எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கூடன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க அவங்க வெளியேறி சொல்லிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமலாம் இருக்கணும். இப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா நம்ம இங்கிலாண்டோட பிரஜானா பரவாயில்லையேன்னு நினைக்கிறது தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஒருத்தருக்கு வந்து உனக்கு இங்கிலாந்துல நான் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு ஆளாவங்க இருப்பாங்களா? நான் தமிழர், நான் வந்து ஆங்கிலத்தை உடைய வேற வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற யாரா இருக்காங்களா? முதல் ஆளா எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுங்களேன் சொல்லி முண்டியடிப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. உண்மையிலே என்னன்னா இந்தியா நாடு வந்து, ஆனா அதே நேரம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு காரணத்துல உலகம் முழுசுமே ஒண்ணுங்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு அதெல்லாம் காரணமா இருக்கு. ஒரு காலத்துல அடிமைப்படுத்தினாங்க, அது கஷ்டம் இல்லை, சுதந்திர போராட்டம்லாம் தப்பு நிலைன்னு சொல்ல முடியல, எல்லாமே ஒரு வரையில நடந்திருக்கு. பட் இருந்தாலும் உலகமே ஒன்னா இணையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அவங்க தான் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட இணைஞ்சும் இணையாமலும் அப்படியே ஒரு சஸ்பென்ஷன் கண்டிஷன்ல இருக்கு. அதை ஒழுங்கா இணையிற மாதிரி ஒரு வழி பண்ணிட்டாலே போதும். நன்றி.